ஃப்ரிட்ஜ், ஏசி, எல்இடி டிவி, வாஷிங் மெஷின் என வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்க சரியான இடம் உங்கள் ஷாப்ட்ரானிக்ஸ். இப்போது கொளத்தூர் ராம் நகரில் திறப்பு விழா சலுகையாக 50,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 4,990 மதிப்புள்ள டிசையர் ஃபேன் மற்றும் 100,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 7,490 ரூபாய் மதிப்புள்ள விஐபி சூட் கேஸ் 1 ரூபாய் மட்டுமே. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் கொடிப்பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திருக்கோவிலூர் எடுத்துக்கலாம், அதாவது புதிதாக உருவாக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு உள்ளாக தான் இந்த தொகுதி வருது. இதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு பொன்முடி அவர்கள் போட்டிடுகிறார், சிட்டிங் எம்எல்ஏ அவரு. அதிமுக சார்பாக பாஜக வேட்பாளர் போட்டிடுகிறார் சார் விஏடி கலிவரதன், இவர் வந்து எக்ஸ் எம்எல்ஏ. அமமுக சார்பாக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக கட்சியை சேர்ந்த திரு எல் வெங்கடேசன் போட்டிடுகிறார் சார். இங்கேயும் அமமுக டைரக்டா போட்டிடல, அதே போல மக்கள் நீதி மையம் டைரக்டா போட்டிடல, கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக கட்சி எம் செந்தில்குமார் போட்டிடுகிறார். இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சேர்ந்த சி முருகன் போட்டிடுகிறார். எப்படி சார் பாக்குறீங்க, திமுக மட்டும்தான் நேரடியா இருக்கு, மிச்ச எல்லாரும் கூட்டணியில் இருக்கிறாங்க? இந்த பட்டியலை பார்த்த உடனே திரு பொன்முடியினுடைய வெற்றி எளிது அப்படிங்கிற மாதிரி, நான் இப்போ 1-2 வாரங்களாக இந்த வார பத்திரிகை, வாரம் இருமுறை பத்திரிகைகள் அதிலெல்லாம் சில கருத்து கணிப்புகள் வந்து அது பார்க்குற போது இதே தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ பொன்முடியை வீழ்த்துவதற்கு நேரடியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு வலிமையான வேட்பாளரை போட்டிருந்தாங்கன்னா அவருக்கு வந்து ஒரு கடுமையான போட்டியை ஏற்படுத்திடுவாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே தோழமை கட்சிகளுக்கு போடுற போது, தோழமை கட்சிகள் என்று வந்து விட்டாலே பிரதான கட்சிகளினுடைய செயல்பாடுகளில் ஒரு வேகம் குறைவு இருக்கும். ஓகே, இவர் வந்து எக்ஸ் எம்எல்ஏன்னு சொல்கிறாங்க, கலிவரதன் பாஜக சார்பாக போட்டிருக்கிற ஆளு எக்ஸ் எம்எல்ஏங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த திருக்கோயில் என்பது நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி இதுவுமே புதிய தொகுதி தான். இந்த 2011 ஆமாம் ஆமாம் வந்த தொகுதியாகத்தான் இருக்கிறது. இந்த தொகுதியில் பழைய எம்எல்ஏவுக்கு என்ன செல்வாக்கு அப்படிங்க பார்க்கணும். திரு பொன்முடி அவர்களை பொறுத்தளவில் அவர் கிட்டத்தட்ட ஒரு 3-4 முறை சட்டமன்ற உறுப்பினர், 2 முறை அமைச்சர்கள் அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு. ஆமாம், அந்த பகுதிகளில் மாவட்ட செயலராகவும் இருந்திருக்கிறாரு. கட்சியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகள், கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள், கலைக்கழக நிர்வாகிகள் இந்த எல்லோருடையுமே ஒரு சமரசமான பழக்க வழக்கங்கள் போக்குவரத்து இருக்கும். அந்த தொகுதியில் இவர் கடந்த முறை அவர் வெற்றி பெற்று வந்திருக்கிறாரு. இப்போ இந்த பிரதான கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான நிலைப்பாடு உள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பிரதான வேட்பாளரை இரட்டை இலை சின்னத்தில் நிற்கிற போது அவருடைய போட்டி கடுமை வந்து அப்படிங்கிற மாதிரி நாம் சொல்லியிருக்கலாம். அண்ட் பாரதிய ஜனதா கட்சிக்கு இயல்பாகவே தமிழகத்தில் ஒரு பெரிய அளவிலான ஆதரவு இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிரத்தை எடுத்து இவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று முழு வீச்சில் களமிறங்கினால் அங்கு இருக்கிற அண்ணா திராவிடனுடைய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு சென்றடைந்தால் ஓரளவுக்கு போட்டி கடுமையாக இருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஆமாம், அதுக்கு எனக்கு என்ன வாய்ப்பு குறைவாகத்தான் இல்லை. ஆனால் அதிமுக ஏதாச்சும் போட்டிட்டு இருப்பாங்களா, வேணாங்க இந்த தொகுதி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலுமே போட்டியிடுவதற்காக குறைந்தபட்சம் 24-26 பேர், அதிகபட்சம் 50-60 பேர் விருப்ப மனுத்தாக்க ஒரே தொகுதிக்கு 8,200 மனுக்கள் வந்தது. வெறும் 234 தொகுதிக்கு கட்சி சார்பாக ஒரு 180 தான் போடுறாங்க. எல்லா தொகுதிகளிலுமே இதே திருக்கோவிலூர் உட்பட எல்லா தொகுதிகளிலுமே 20 பேர் 30-40 பேர்னு ஒன்றிய செயலாளர், மாணவரின் செயலாளர், நகரக்கழக செயலாளர், பேரவை எப்படி பொறுப்புகள் இருக்கிறவங்க எல்லாமே கொடுக்குறாங்க. அப்போ தோழமை கட்சிகளுக்கு பங்கீடு வருகிற பொழுது இதெல்லாம் திருக்கோயிலூர் இந்த பெயரே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஈர்ப்பை கொடுத்துருக்கோம், சென்டிமெண்ட்டாக அவங்க பார்ப்பாங்க, சென்டிமெண்ட்டாக கேட்டிருப்பாங்கன்றீங்க. ஆமாம் ஆமாம். அப்போ இதில் நமக்கு என்ன வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வோடு, அதுதான் அந்த உணர்வோடு பார்க்குறோம் இல்லை. திருக்கோயிலூர்ங்கிற போதே இந்த ஆன்மீக பூமி, அதை சார்ந்த அந்த இந்துத்துவ உணர்வுடைய மக்கள் இருப்பார்கள் அப்படி தான் அவங்க பார்வை. ஏன்னா குறைந்த 20 தொகுதிகள்ங்கிற போது இந்த 20 தொகுதிகளை தேர்ந்தெடுக்கிற பொழுது தங்களுக்கான பேஸ் குறைந்தபட்சம் ஒரு 5%, 10% இருந்ததுன்னா அதிமுக ஓட்டு மற்ற தோழமை கட்சிகள் ஓட்டுகளை சேர்த்து வெற்றி பெறலாம். எங்கள் அடிப்படை தான் நிச்சயமாக இந்த தொகுதியை தேர்ந்தெடுப்போம். ஏற்கனவே ஒரு கடந்த 2 மாதத்துக்கு முன்பே ஒரு 32 பட்டியல் வந்தது, அதில் திருக்கோயிலூர் இருந்தது.
ஆக இவங்க அதை பிளான் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. எப்படியாவது வெற்றி அடைவதற்கு இது போன்ற தொகுதிகள் சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்டியிடுவரும் ஒரு சாதாரண உள்ளூர் பிரமுகராக இருந்தால் போட்டி கடுமையாக இருக்குது. பாஜக கொஞ்சம் பார்டரில் கூட ஜெயிச்சுன்னு சொல்லிடலாம். ஆனால் வாய்ப்பு இல்லை. திமுகவின் திராவிட முகங்களில் ஒன்று அவர் அதுதான் சொல்கிறேன். ஆமாம், பொன்முடி அவர் பேராசிரியராக இருந்து வந்தவர், கட்சியில் மாவட்ட பாரம்பரியமாகவே திராவிட சிந்தனையுடைய தமிழகம் முழுவதுமே ஒரு அறிமுகப்படுத்தப்பட்ட திமுக தலைவர்கள்னு சொல்கிற போதே அந்த நாளின்றி தலைவர்கள் சொல்கிற போது பொன்முடியும் அந்த பட்டியலில் வந்துருவார். அப்போ அப்படி வருகிற பொழுது நான் தான் தொடக்கத்தில் அந்த மூன்று வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றின்னு சொன்னது காரணம், கடந்த இரண்டு நாட்களாக கடப்பணியில் நான் அங்கங்கே இருந்து வர்ற அந்த ஃபீட்பேக்கை வச்சும் இப்போ சமீபமாக வாட்ஸ்அப் மூலம் இணையதளம் மூலம் இந்த வார இதழ்கள் வார இருமுதியல்கள் அவங்கெல்லாம் கடப்பணியில் இறங்கி அவங்க இது தொடர்பாக அங்குள்ள மக்களை சந்தித்து அவர்களுடைய ஆதரவு எப்படி இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதில் இவர் திரு பொன்முடி அவர்களுக்கு 63-67% மக்களுடைய ஆதரவு இருக்கு. பெரிய வாக்குதாசல ஜெயிப்பாரு. ஆமாம் ஆமாம், எதிரே 4-5 கட்சிகளுக்குமே 30-32 தான் அப்படிங்கிற போது ஒரு கணிசமான வாக்கில், ஏன்னா கடந்த முறை ஒரு 41,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை மீட்டெடுப்பதற்கு அந்த வெற்றியை அவர் வெற்றியாளரை தோற்கடிப்பதற்கு வலிமையான வேட்பாளர் களத்தில் இல்லை, அதனால் இவருடைய வெற்றி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கருதுறேன். இப்போ அமமுக சார்பாக தேமுதிகாவை போட்டிருக்கிறது, அப்புறம் மக்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சியை போட்டிருக்கிறது, இதெல்லாம் இன்னுமே கூடுதல் பலம்னு நினைக்கிறீங்க பொன்முடிக்கு? அதுதான் அதுதான் நான் சொல்கிறது. அந்தந்த கட்சிகள் நேரடியாக களத்தில் இறங்குற போது வாக்குகள் அதிகமாக பெறுவது என்பது இயல்பு. எல்லோருமே தோழமை கட்சிகளை தள்ளிவிட்டதுனால இவர் எளிதாக வெற்றி பெறுவதற்கு வழிவகுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி குறிப்பாக நான் திருக்கோவிலூர் பற்றி பேசும்போது அங்கே டெமோகிராஃபி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2016 இது பற்றி டோட்டல் எலக்ட்ரேட் வந்து 250,000 பேர் இருக்கிறாங்க. அதில் வன்னியர் சமூகம் 30%, செங்குந்தர் கைகொள்ள முதலியார் 17%, ஆதி திராவிடர் 30% இருக்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்து சொல்கிறாங்க. இதில் பெரும்பாலும் இந்த சமூக அடிப்படையில் ஓட்டு அப்படிங்கிறது பெரிய வாய்ப்பு இருக்கா, இல்லை எல்லாருமே பொன்முடி சார்ந்தா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் எந்த தொகுதியிலையும் ஜாதி பார்த்து சமுதாயம் பார்த்தெல்லாம் வாக்களிக்கிறது இல்லை, கட்சி பார்த்து தான். கட்சியினுடைய பலம், கட்சிக்கான ஆதரவு, அங்கு போட்டியிடுகிற வேட்பாளரின் பலம், அவருக்கான ஆதரவு, இதுதான் தீர்மானிக்கும். நீங்கள் வன்னியர்கள் என்று எடுத்துக்கொண்டால் திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அதிகமான வன்னியர்கள் இருக்கிறாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் வன்னியர் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல இப்போ வன்னியர் சமூகமும் அதிகமாக இருக்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட சமூக சேர்ந்தனும் அதிகமாக இருக்கிறாங்க, இரண்டாவதாக தான் வந்து செங்குந்த கைகொள்ள முதலியார் 17% இருக்கிறாங்க. அதுதான் இப்போ இந்த சமுதாய வாக்குகள் என்பது நான் சொன்ன இந்த அடிப்படையில் தான் பிரியும். கட்சி வாக்கு, ஓகே, அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு செல்வாக்கு இதை பார்த்து தான் இந்த வாக்களிக்க பிரியும். நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால இந்த சாதாரண நாம் போடுற ஓட்டு வீணாகி விடக்கூடாது அப்படிங்கிற மனநிலை இருக்கும். இப்போ பாரதிய ஜெயிக்கிறவங்களுக்கு போடணும் அப்படிங்கிற மனநிலை இருக்கும். ஆமாம், இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்கே வலுவான வாக்கு வங்கி இல்லை, ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை நேசிக்கிற பொதுமக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக வன்னியர் சமுதாயத்தினுடைய வாக்குகள் வன்னியர்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வன்னியர் வாக்குகள் இது வர்றபோது கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கலாம். ஓகே, இந்த வாக்கு சதவீதம் இப்போ 41,000 வாக்குகளை வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார்னா வாக்கு சதவீதம் என்பது தேர்தலுக்கு தேர்தல் அதிகரித்து தான் வருது. கிட்டத்தட்ட போன கடந்த தேர்தலில் 5,90,000 இருந்தது, இப்போ 6 கோடியே, ஆமாம், 5,90,000 இருந்தது, இப்போ 6,26,00,000 வந்தது. அந்த தொகுதிகளிலுமே குறைந்தபட்சம் ஒரு 30,000-40,000 வாக்குகள் அதிகமாக வரலாம். அப்படி வரபோது வாக்கு சதவீதத்தை ஒன்றா குறைக்கலாமே தெரிவிக்க பொன்முடியினுடைய வெற்றியை தடுப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறதா என்னோட பார்வை. ஸோ அவருக்கு தான் அதிகமான ஒரு நிச்சயமாக சார். திருக்கோளை பற்றி நீங்கள் நிறைய சொல்லியிருக்கிறீங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். அடுத்த தொகுதி பற்றி நம்ம பேசிருக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களோட வந்து உங்களோட வருகையும் கருத்தை பேசுறதுக்கு மிக்க நன்றி. நன்றி, நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.